சத்குரு பாதமே சரணம், சத்குரு பாதமே சரணம். இந்த வார 25th கிறிஸ்மஸ், வைகுண்ட ஏகாதசி. ஏகாதசி நம்ம எப்போவுமே நான் திதிகளில் சொல்லியிருக்கேன், ஏக்னா 1, தசினா 10. அப்போ 11th டே திதிகளில் அமாவாசை பௌர்ணமியிலேருந்து ஆரம்பித்து 11th டே தான் ஏகாதசி. அதுவும் மாதம் மாதம் வர ஏகாதசியோட இந்த மார்கழி மாதம் வர ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி. வைகுண்டத்துக்கு நம்ம ரீச் ஆகிறதுக்கு, வைகுண்டம் பரமபதம் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை நம்ம ரீச் எட்டர்னல் பிளிஸ் கிடைக்கிற இடம் வந்து வைகுண்டம். அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள். அது நம்ம பெருமாளை சேவிக்கிற நாள். அன்னைக்கு தான் சொர்க்கவாசல் திறக்கப்படும் நாள். வருஷத்தில் ஒரு தடவை தான் சொர்க்கவாசல் திறப்பாங்க. கடவுள் வந்து ஃபஸ்ட்டு சொர்க்கவாசல் வழியாக வந்து நம்மளை வந்து அதில் வர வைப்பாங்க. கடவுளே வந்து சொர்க்கவாசல் வழியாக தான் நுழைஞ்சு வராரு. அதனால் அன்னைக்கு வந்து நம்ம ஃபாஸ்டிங் இருந்து முடிஞ்சவங்க, வயசானவங்க, உடம்பு சரியாதவங்கெல்லாம் செய்ய வேண்டாம், குழந்தைங்கள்லாம் செய்ய வேண்டாம், முடிஞ்சவங்க நம்ம கோவிந்தா நாமாவளி சொல்லி விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணி, கோவிலுக்கு தான் இப்போ கொரோனாவால் போக முடியாது, வீட்டிலே இருந்து எவ்வளோ பாராயணம் செய்ய முடியுமோ பாராயணம் செஞ்சு நம்ம ஃபாஸ்டிங் இருந்து முடிஞ்சால் கண் விழித்து பரமபதம்னு ஒன்று, ஸ்னேக் அண்ட் லேடர் அப்படின்னு ஒரு விளையாட்டு கூட இருக்கும். அது நம்ம திடீர்னு மேலே போவோம், ஏணியில் போவோம், பாம்பு வந்து தலை மேலே போய் படுவோம், திருப்பி கீழே வந்துடுவோம். அதே லைஃப்பை வந்து நம்ம டினோட் பண்ணுது. நம்ம எப்படி நம்ம லைஃப் வந்து ஏற்றமும் இறக்கமும் இருக்கிற மாதிரி, நம்ம கஷ்டம் நஷ்டம்லாம் நல்ல சந்தோஷமாக ஏணியில் ஏறுவோம், கொஞ்ச நேரத்துலேயே கஷ்டம் வந்து திருப்பி கீழே வந்துடுவோம். அந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் காமிக்கிறதா சிம்பாலிக்காக அந்த பரமபதம்ன்ற விளையாட்டு, தாயம் இதெல்லாம் விளையாடலாம். நைட் முழிக்க முடியாதவங்க மறுநாள் காலையில் துவாதசி ரொம்ப விசேஷமான நாள். அன்றைக்கி பாராயணை அப்படின்னா சாப்பிட்றது. நம்ம வந்து அன்றைக்கி பாராயணை வந்து நம்ம என்ன சாப்பிட்ணும் அன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா, ஆத்திக்கீரை, நெல்லிக்காய் இதெல்லாம் மஸ்ட்டு நம்மளுடைய சமையலில் சேர்த்துக்கிட்டு நல்ல வடை பாயசம் செஞ்சு சாப்பிட்டு அன்றைக்கி துவாதசி அன்னைக்கு மத்தியானம் தூங்காமல் விழித்து இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து விரதம் இருந்த பயன் வந்து கிடைக்கும். நம்ம மத்தியான தூக்கத்தை அன்னைக்கு மிஸ் பண்ணிடணும், அன்னைக்கு நைட்டு சீக்கிரம் தூங்கிடலாம், ஓகேவா? ஏகாதசி அன்னைக்கு இருந்தால் அவ்வளோ நம்மளுக்கு பவர் கிடைக்கும். நம்மளோட விரதம் வந்து நம்மளோட விஷஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகும். ஏகாதசி பாராயணம் பண்ணினோம்னா அவ்வளோ நல்லது நம்மளுக்கு, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வைகுண்ட ஏகாதசிக்கு முடிஞ்சவங்க பெருமாள் கோயில் போக முடியாது, வாசலில் நின்று பெருமாளை சேவிச்சுக்கோங்க. வீட்டிலே இருந்தால் கூட நம்ம சேவிச்சுக்கலாம். அன்றைக்கி தான் பெருமாளுக்கு ரத்தின அங்கி அணிவிக்கப்படும். ரத்னாங்கியில் வந்து காட்சி தருவார் நம்ம பெருமாள் வந்து தாயாருடன் காட்சி தருவார். யாராருக்கு முடிஞ்சால் போங்க, இல்லை வீட்டிலையே இருந்து கடவுளை சேவிச்சுக்கோங்க. வைகுண்ட ஏகாதசி ரொம்ப விசேஷமான ஏகாதசி. அதனால் எல்லோரும் விரதம் இருக்க ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி கோவிந்தா நாமாவளி சொல்லி கடவுளுடைய அருளை பெறுங்க. வாழ்க வளமுடன். ஸ்டே பிளஸ்ட்.